ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ணநதி ஃபேமிலி. இன்றைக்கி சூப்பரான மாம்பழ கேசரி எப்படி செய்யலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். நல்லா பழுத்த மாம்பழம், ஒரு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தோலை சீவி எடுத்துருங்க. குட்டி குட்டி ஸ்லைசஸாக அந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ஸ்லைசஸ் அப்படியே மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிட்டு இது நல்லா வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாம்பழம் புளிக்குது அப்படின்ற பட்சத்தில் 2 டீஸ்பூன் ஜீனி போட்டுட்டு அதை நல்லா அரைச்சிருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு நெய் ஊற்றிக்கிறேங்க. முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். உலர் திராட்சையும் கொஞ்சம் எடுத்துகிட்டேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனாலும் உலர் திராட்சையை போட்டுட்டு அதை நல்லா வந்து பஃப்னு வந்து பெருசாகுங்க. அப்போ வந்து இதை எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு இதே கடாயிலையே 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே நல்லா ரவையை வறுத்து விட்டுறேங்க. ரவை நல்லா குருணை குருணையாக உதிரி ஆகணும், கையில் ஒட்டாமல் உதிரி ஆகணும். அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரோஸ்டட் ஆனோடனே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். அப்புறம் உதிரி உதிரியாகவும் இருக்கும் ரவை. இந்த ஸ்டேஜில் ரவையை வந்து நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ அதே கடாயிலையே நம்ம ரவை எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இந்த தண்ணியில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரவை வந்து ஒன்றோட ஒன்று ரொம்ப ஒட்டாமல் குழையாமல் பொழு பொழுன்னு கிடைக்கும். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி விழுகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரவை போட்டோடனே தண்ணி வந்து சுண்டுற மாதிரி இருக்குங்க. அந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா கட்டி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கட்டி எது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி உடச்சி உடச்சி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். கொஞ்சம் ரவை சாஃப்ட் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி வேகிறதுக்காண்டியும் ஒரு 2 செகண்ட் ஆர் 3 செகண்ட்ஸ் மட்டும் நான் மூடி வச்சுக்கிறேங்க. அதுக்கடுத்து இதை திறந்து பார்த்தோன்னா நல்லா வந்து சாஃப்ட் ஆயிரும். சிம்மில் வச்சுருந்தோம் இந்த ஸ்டேஜில், இல்லாட்டினா அடியில் ஒட்டிடும். பாருங்க, நல்லாவே சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம ரவை எவ்வளோ 1 கப் அளவு எடுத்தோன்னா அதே 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கிறேன். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட்டு ஜீனியோட அளவு அதிகமாக வேணும் அப்படின்னா 1.5 கப் எடுத்துக்கலாம். மாம்பழத்திலே நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறனால நான் 1 கப் அளவு தான் சுகர் எடுத்துக்கிட்டேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சிம்லேயே வச்சு சுகர் நல்லாவே மெல்ட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த மேங்கோ பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. மாம்பழ பழத்தை இதில் போட்டோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வருதுங்க. மாம்பழ வாசம் சூப்பராக இருக்குது. இந்த கேசரியுமே வந்து நல்ல மாம்பழ ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். எசன்ஸ் எதுவுமே ஊற்ற மாட்டோம். இந்த ஸ்டேஜில் நான் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். மாம்பழம் பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடிக்கடுக்க செய்வீங்க. நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரி உலர் திராட்சை ரெண்டையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஒரு 8 to 10 டீஸ்பூன் நெய் ஊற்றணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரே 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் ஃபைனலாக. உங்களுக்கு நெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போயே ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. ஸோ 1 டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிட்டு நல்லா இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஈவனாக அந்த நெய் ஸ்ப்ரெட் ஆகிற வரையும் பாருங்க. சூப்பராக மாம்பழ கேசரி ரெடி ஆயிருச்சு. நல்லா இருக்குது. ஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அண்ணநதி ஃபேமிலி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை நான் இப்போ எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சாஃப்டாக இருக்குங்க.
கேசரோட ஸ்ட்ரக்சரே சூப்பராக வந்திருக்கு, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதை சாப்பிட்டு பார்க்குறேன். மாம்பழோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க. மாம்பழம் பிடிக்கிறோன்றவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.